வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மையினுடைய வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தன் பதினாறாவது வயதில் உயிர் நீத்த ஒரு தமிழ் பெண் போராளி ஆவார் இவர் ஆரம்ப காலத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து அறப்போராட்டங்களில் கலந்து கொண்டு பின்னர் அந்நாட்டின் இன ஒதுக்கள் அரசுக்கு எதிராக போராடினார் சிறுமி தில்லையாடி வள்ளியம்மை தான் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என்று காந்தியடிகள் சொன்னார் தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஒரு செங்குந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடி என்ற ஊரை சார்ந்த முனுசாமி முதலியார் மங்களத்தம்மாள் ஆகியோருக்கு பிறந்தவர் நெசவுத் தொழிலாளியான முனுசாமி முதலியார் பிரித்தானிய ஆட்சியில் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அங்கு ஜோகானஸ்பேர்க் நகரில் ஒரு சிறிய வணிகத்தை தொடங்கினார் அங்குதான் வள்ளியம்மை பிறந்தார் கிறித்துவ தேவாலயத்தில் தான் தருமணங்கள் திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதன்படி நடைபெறாத திருமணங்கள் செல்லாது என்றும் தென்னாப்பிரிக்க ஆங்கிலேய அரசு தெரிவித்தது அப்போது தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் முன்னெடுப்பில் அங்கிருந்த இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர் மேலும் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு தென்னாப்பிரிக்க அரசால் விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்தும் போராட்டங்கள் நடந்தன அவற்றில் பங்கு பெற்று அற போராடினார் தில்லையாடி வள்ளியம்மை அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் உடல் நலக்குறைவால் விடுதலை செய்யப்பட்ட போதும் போராட்டக் குழுவினரின் கோரிக்கை நிறைவேறாததால் வெளியே வர மறுத்தார் பின்னர் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவரி நீக்கப்பட்ட பின்பே தம் விடுதலையை ஏற்று வெளியே வந்தார் வள்ளியம்மை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அவரை பலன் ஏதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தெல்லையாடி அவர்கள் தாம் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என காந்தி பாராட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு தில்லையாடி வள்ளியம்மையின் ஈகத்தை போற்றும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் தில்லையாடியில் நினைவு மண்டபம் அமைத்துள்ளது காந்தி தில்லையாடிக்கு ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அன்று வருகை தந்து அமர்ந்த இடத்தில் இந்த நினைவு தூண் கட்டப்பட்டுள்ளது அதன் எதிரில் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது இங்கு தில்லையாடி வள்ளியம்மையின் சிலை ஒன்று முன் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பொது நூலகத்துறை மூலம் ஒரு நூலகம் செயல்பட்டு வருகின்றது தரங்கம்பாடி மற்றும் தில்லையாடிக்கு செல்வதற்காக காந்தி தம் மனைவி கஸ்தூரிபாயுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் மயிலாடுதுறைக்கு வந்து மறுநாள் அங்கிருந்து இரட்டை குதிரைகள் பூட்டிய சார்ட்டு வண்டியில் தரங்கம்பாடி வந்தடைந்தார் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மைதானத்தில் அவருக்கு சத்தியாகிரகவாதிகளும் பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர் மே ஒன்றாம் தேதி தரங்கம்பாடியிலிருந்து தில்லையாடிக்கு சென்றார் காந்தி தில்லையாடி பகுதியை சேர்ந்த பலரும் தென்னாப்பிரிக்காவில் காந்தியுடன் அறப்போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் தில்லையாடியில் காந்தி அமர்ந்து பொதுமக்களிடம் பேசிய இடத்தில் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது காந்தி தில்லையாடிக்கு வந்ததன் நூற்றாண்டு நினைவு விழா தில்லையாடி தியாகி வள்ளியம்மை நினைவு மண்டபத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று நடைபெற்றது தில்லையாடியில் காந்தி நினைவு தூண் அருகில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள நூற்றாண்டு நினைவு கல்வெற்று திருப்பணந்தால் காசி மட இணை அதிபரால் திறந்து வைக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்